வெல்கம் டிஜேஎஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி தோட நம்ம ரைடை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம லடாக் போனோமான்னு கேட்டிங்கன்னா போகல, ஆனால் லடாக் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஏன் போகல அப்படின்னு நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஜெஃப், நான் ஏன் ரைடை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து நம்ம கிட்டத்தட்ட லடாக்கு நெருங்கிட்டோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லடாக் வந்துடும். இதுக்கு மேலே ஏன் போகல அப்படிங்கிறது, இதுக்கு மேலே சுத்தமாகவே அமௌண்ட்டு இல்லைங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் வந்து ட்ரெயினில் வந்தாலே எக்கச்சக்கமாக காசு செலவாகுது. ஆனால் பைக்கில் நான் வந்தேன்னு வச்சுங்களேன், இன்னும் மோசமாக செலவாகும். அதுக்கு பயந்துக்கிட்டே இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளுங்க, கொஞ்ச நாளில் திரும்ப வருவேன், வந்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவேன். அதுவும் ரொம்ப நாள்லாம் ஆகாது, இன்னும் கொஞ்ச நாள் டிசம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுறேன். வண்டி மட்டுமே நேற்று எக்கச்சக்க செலவுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேற்று நைட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த இது வேர்ல்டு டஃபஸ்ட்டு ரோடில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துமே போக முடியல. நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மலையில் ஃபுல்லாக பனிங்க, பனியை பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதில் நான் நினச்ச யாரும் ஹெல்ப் பண்ணல, நினைக்காத நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஸ்கை மொபைல் அண்ணன் இருக்கார், அவருக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் கூட நான் வந்திருக்க மாட்டேன். இப்போ ஒரு ஜம்மு தாண்டி வந்திருக்கேங்க, ஜம்மு தாண்டி கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர் வந்திருக்கோம் காஷ்மீர் தாண்டி. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் லடாக், பட் ஆனால் விட்டுட்டு போகிறதா நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கொடுங்க பார்த்துக்கலாம், எதையுமே வந்து நம்ம எதிர்கொள்கிறது தானே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே வந்து திரும்பவும் நான் சிங்கிளாகவே சோலோ ரைட்லேயே வரேன் கண்டிப்பாக. அது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், போலீஸ்லாம் ச்சி ஆர்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குமிச்சிருக்காங்க, கன்னோடே வந்து போகிறாங்க வண்டியில். அதை பார்க்கும்போது மேற்கொண்டு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? அவங்கள கிட்டக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 பயமாக இருக்குது. பாருங்கள் ரோடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பயமுறுத்துகிற மாதிரி இருக்குன்னு. அதாவது நீங்கள் கொஞ்சம் தடுக்கிட்டாலும் கீழே உழுவுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அதுவும் நைட்டு வந்தது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் நைட்டுனா நைட்டு கிடையாது, ரூம் தேடி அலைஞ்சேன். ரூம் அங்கங்கே அலைஞ்சு அலைஞ்சு தேடி பார்த்ததில் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. எல்லாருமே மன்னிச்சிருங்க, திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்கள் எல்லோரையும் ஏமாற்றிட்டேன் கண்டிப்பாக. உங்களை ஏமாத்தினதை நான் திரும்ப சரி செஞ்சுருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் இங்கே வரணும்னா காசு நிறையா தேவைங்க, காசு இருந்தால் தான் இங்கே வர முடியும். ஏன்னா நம்ம வந்து வெயில் டயத்தில் வந்தோம்னா ஒரு நாளைக்கு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணலாம். பட்டு இதே நீங்கள் வின்டர் டயத்தில் வந்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல. நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல ஒரு ரூம் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ரூமும் தேடணும், ரூமுக்கும் செலவாயிடுச்சு சாப்பாடு. இந்த பணியில் வந்து ஓவராக பசிக்க தான் ஆரம்பித்தது தவிர பசி அடங்கலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே டிஜெஃப், திருத்துறைப்பூர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் வந்திருக்கேன், இதுவே ஒரு சக்ஸஸாக தான் நான் நினைக்கிறேன். டிஜெஃப் நான் ஏமாத்துறேன்னு நினைக்கணும்னா அதனால தான் மேப் இங்கே பாருங்கள், லைவாக லொக்கேஷன் காட்டுறேன். நான் எங்கே இருக்கேன்னு பாருங்கள், ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்கேன். கரெக்டாக வந்து லடாக் வந்து பக்கம்தான், இங்கேருந்து ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்கேன் பார்த்தேன். இங்கேருந்து லடாக் வந்து கொஞ்சம் தூரம் தான் பாருங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, எங்கேயும் நின்று போய் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்குவீங்களா? அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட காட்டினேன். டிஜேஎஃப் பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ டஃப்னு நீங்களே பார்த்துங்க. ஒரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் விழுந்து கிடக்கு, எவ்வளோ ஒரு டேஞ்சர் பாருங்கள் பா. இப்போ பார்த்தீங்களா இல்லையா சொய்யோ, இன்னுமே கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்க கிளியர் பண்ணுற வரையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இங்கேயும் லேட்டாக அங்கே பாருங்க, உடைக்கும் போது அந்த கல் வந்து அதில் விழுந்துட்டு நம்மளை ரோடே இத்தனோடு தான். இப்போ நம்ம போனோம்னா ரொம்ப ரிஸ்க்குங்க, ஒரு மரத்தே உடச்சிட்டாங்களே. மேலே ஒயர்லாம் இருக்கே, எப்படி சமாளிப்பாங்க தெரியலையே. இங்கே பாருங்க, இங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், இது இவ்வளோ கவர் பண்ணி சேஃப்டியாக வந்தால் தான் நம்ம இங்கே வரலாங்க, அதையும் தெரிஞ்சுக்குங்க. ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் வந்து நல்லா வாங்கி, இதெல்லாம் சுத்தர வேஸ்ட்டு. கோ என்ன அது பைக்கர் ப்ரோ, இதுதான் வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. ஆனால் இது வந்து லடாக்குக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இது டிஜேஃபு பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம எப்போ எப்படி இருக்க போகிறோங்க. பயங்கரமாக இருங்க, லைட்டாக விழுந்தாலும்
செரிஞ்சாலும் அவ்வளோதான். கிட்டக்கு போய் கட்டுறேன் இருக்கீங்க. ஐயோ அக்கா பாருங்க, உங்களுக்கு தெரியுதா டிஜேஃபே, அந்த கல்லே தள்ளி விட்டாங்க. மலையே உடச்சிட்டானே ஜெய்ஜு. போக்குள்ள கொஞ்சம் வேகமாகவே போய் பார்ப்போங்க. ஆனால் இப்போயுமே மூச்சு விட்டா அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக பனியாக படிச்சிருதுங்க. ஆனால் பார்க்க வெயிலாக இருக்குது, ஆனால் ஹீட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே தாங்க டிராஃபிக்கு எக்கச்சக்கங்க. இந்த டிராஃபிக்கை சமாளிக்கவே முடியாது போல். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த லாரிக்காரங்கள காணோம், அந்த வந்துட்டானே சொல்லி வாயமுள்ள வந்துட்டாங்க. அதுவும் பஞ்சாபிக்காரன் மீசோ வச்ச மாதிரி தான் வராங்க மேக்ஸிமம், அவனோ தான் அதிகம். இங்கே பாருங்க எங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா மீசோ வச்சுருக்கு, இங்கிட்டு பாருங்க எங்கிட்டு போகிறாங்க. அச்சோ வேறு லெவல் லாரிக்காரா. இப்போ தாங்க நான் வர்றேன். எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, வரிசையாக நிற்கும். அதாவது இந்த மலையில் இருந்தாங்க உங்களுக்கு வந்து இன்போர்ட் எக்ஸ்போர்ட்டும்பாங்களே, அது வந்து நிறையா டெல்லிக்கு வந்து இங்கே இருந்தால் நிறையா போகுது. அவ்வளோ வளமுள்ள ஏரியாங்க இது. அப்பா மண்ணை வாரி அடிக்கிறாங்க. ஆனால் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே புழுதியாக வந்துடுதுங்க. அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. போய் தொலையேண்டா நீ வேற ஏண்டா. ஆனால் இவன் ஒம்புழுத்து ஒம்புழுத்து ஓடிட்டுருக்காங்க ரொம்ப. எல்லாரையும் போகிற வர எல்லாரையும் ஒம்புழுக்கிறான் பயங்கரமாக. ஏதோ அர்ஜென்ட்டுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஆனால் முறையான டிரைவர் தான். டிஜேஃப் என்னாலும் முடிஞ்சது உங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டையாவது காட்டிக்கிறேன். ஆனால் இந்த ரோட்டுக்கு வந்ததே நம்மளுக்கு ஒரு சாதனை தான். அப்போ நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். அங்கங்கே மிலிட்ரி தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி தான் இந்த ஏரியா. நீங்கள் போலீஸே பார்க்க முடியும், போலீஸ் வேணால் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி தான் அதிகமாக இருக்காங்கங்க. இப்போ வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோம், கீழே இன்னொரு இடத்துல போயிட்டிங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு அங்கேயுமே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அங்கேயிருந்து வர்றதுக்கு. இங்கே வரும் பஞ்சாபிக்கார பையா தான் எக்கச்சக்கமாக. இந்த ரோட்டில் தான் நான் நைட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு நைட்டு டிரைவ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வருவோம், இங்கேருந்து போகிறதுனா கூட பிரச்சனை இல்லை, அங்கேருந்து வருவோம், அந்த சீட்டு கீழே விழுந்துடுற மாதிரியே இருக்கும். அது மிகப்பெரிய பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இவ்வளவு தான் இப்படி வருவாங்க. இங்கே பாருங்க அங்கங்கே வண்டி போகுது. வர வர வெயிலும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஆனால் கூலிங் அப்படியே தாங்க, கூலிங் குறையவே இல்லை. கீழே நார்மல் இதிலே கூலிங் அப்படி தான் இருக்குது. நம்ம மேலே ஏறிட்டோம், இனிமேல் நம்ம ஹிமாச்சலி இதெல்லாம் போகணும். ஹிமாச்சல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இனிமேல் எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் விட்டோம்னா காசு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. அதுதான் இங்கே வரணும்னா கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபா என்ன பொறுத்தாலும் 30,000 ரூபா வந்து போகுதுங்க ஒரு பர்சனுக்கு. 10,000 ரூபா பெட்ரோல் போட்டால் கூட, என் வண்டிக்கு சொல்கிறேன், 10 ரூபா பெட்ரோல் போட்டால் கூட 20 ரூபா. இப்போ 10 ரூபா வந்து செலவுக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு போதுமானது தான் 10 ரூபா. அதாவது அப் அண்ட் டவுனே சொல்கிறேங்க நம்ம ஊர்லேருந்து. இப்போ என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நான் போகாமே இருக்க போகிறது கிடையாது, எப்படி கொஞ்ச நாள் திரும்ப வரதான் போகிறேன். இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. எப்போவுமே தோல்வி வந்து வெற்றிக்கு முதல் படிம்பாங்க. என்னமோ அடுத்த வாட்டி போகும்போது இந்த டைலாக் நான் சொல்கிறேன். இந்த வாட்டி அந்த டைலாக்கை சொல்ல விரும்பலை, அடுத்த வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். பஞ்சர் மட்டும் ஆகாமல் பார்த்துக்கணும். இங்கே வந்தீங்கன்னா பஞ்சர் கிட்டே எடுத்துட்டுவாங்க. நம்மள்ட்ட பஞ்சர் கிட் இல்லை. அந்த பஞ்சர் கிட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு 200 ரூபா வந்து பஞ்சருக்கே போயிட்டு கிட்டத்தட்ட 6 பஞ்சருங்க, மோசம். அதுவும் மேலெல்லாம் போயிட்டீங்கன்னா வச்சுங்க ரொம்ப கடுப்பாக இருக்கும். இதில் எந்த சைடு எப்படி மழை இருக்குன்னே தெரிலங்க. கண்ணா முன்னா அங்கே ஒரு மலை இங்கே ஒரு மலை. இதில் ரோடு இவ்வளோ தூரம் போட்டதே வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் பார்டருங்க. நம்ம இந்த சைடு வந்து பாகிஸ்தான் பார்டர் பக்கம், சீனா பார்டர் அந்த சைடு இருக்குது. சீனா பார்டருக்கு 100-300 கிலோமீட்டர் அந்த சைடு போனோம். ஆனால் நம்ம நினைக்கிறது இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்லேயே வந்து பாகிஸ்தான் பார்டர் வந்துடும். அவ்வளோ பக்கம் தான் நம்ம இருக்கிறது. பனி தெரியுதான்னு தெரியல. சில இடத்துல வந்து இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பு கேட்டே இருக்காது. அப்படிங்கும்போது நைட்டு வரும்போது ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோதான், யாரும் உங்களை காப்பாற்றலாம் வரமாட்டாங்க. நம்மளே பார்த்து போய்க்க வேண்டியதான். காற்று எக்கச்சக்கமாக அடிக்குதுங்க இன்னைக்கு. இன்னும் தெளிவு அதாவது ஒரு புயல் உருவானா அப்படி இருக்கு அந்த மாதிரி காற்று. சில்னஸ் பா
கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் உடம்புக்கு வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. எல்லோரும் இதுக்காகவே வந்து உடம்பு வந்து நீங்கள் ஊர்லேயே செக் பண்ணிக்கிங்க. இங்கே வரதாக இருந்தால் டேப்லெட் இதெல்லாம் மேக்ஸிமம் தேவைப்படும். கண்டிப்பாக தேவை தாங்க இங்கே வரணும்னா. ஆனால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த ஹீட்டில் தொட்டுட்டு வந்துடுங்க. டிஜேஎஃப் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி வந்து 140 போவோம். ஆனால் டபுள்ஸ் வரதுனால ஓவர் வெயிட் இருக்கிறதுனால வண்டி 120 மேலே வர வரவே இல்லை. அவ்வளோ ஒரு ஸ்பீடு கம்மியாக ஆயிடுச்சு. பட் இந்த MT-15 வந்து நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ரைட் பண்ண தான் லாயக்கு. இது டபுள் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. இழுக்காது, உண்மையிலே இழுக்க மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டனல் மாதிரி போகுது. ஒரு டனல் ஒன்று வந்தோங்க, அதாங்க ஹைலைட்டு இந்த ஏரியாவில். இருக்கு டிஜேஎஃப் இந்த தடுப்பே கிடையாது. அந்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளம். இதுக்கப்புறம் இதை விட்டால் பாகிஸ்தானில் இதே மாதிரி ரோடு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ டனல்லாம் பார்த்தா புதுசாக போட்டுட்டு இருக்காங்க. டனல் ஆனால் இப்போதைக்கு போக முடியாது. இங்கே பாருங்கள், லைட்டாக நீங்கள் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான். டிஜேஎஃப் இவனை அப்படியே முந்திருவாங்க. ஏன்னா இவன் நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரு. இவனோட இருந்தோம்னா நம்மளையும் குலகேசில் உள்ள மாற்றிடுறான். முடிஞ்சா இப்போ நீ வந்துக்கடா. அஜயோ, முந்தி வந்தாலும் நம்ம பிரேக் அடிக்கிற நிலைமையில தான் வரும். இப்போவுமே நம்மெல்லாம் ஒத்துக்கிற வரைக்கும் தோல்வியை ஒத்துக்காதீங்க. நான் இதுவரைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ எனக்கு தோல்வி நடக்கவே இல்லை. ஏன்னா திரும்ப வரதான் போகிறேன், கண்டிப்பாக வருவேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனசு விட்டுறக்கூடாது. அதுதான் இது. இதெல்லாம் சொல்லி நீ மனசை தேத்திக்கிறியா அப்படிங்காதீங்க. நான் மனசை உண்மையிலே தேத்திக்கிறது இல்லை, உண்மையிலே அடுத்து வராதான் போகிறேன். இதில் ஒரு பிரச்சனையும் எனக்கு தோணலை, நான் ரொம்ப ஃபீலும் பண்ணல. திரும்ப வேறு லெவலில் ரைடாக வருவோம் பார்த்துங்க. இந்த டயரை நம்பி வளைய முடிலங்க. இது ஹிமாலயன் டயர்லாம் எடுத்து எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாலா பக்கமும் தேஞ்சி போயிடுச்சு டயரு. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது படுத்து படுத்து விளையிறதுக்கு. ஏன்னா படுத்து சறுக்கிட்டு போயிட்டோம்னா வச்சுங்க அப்படியே போடுங்க பாருங்கள், தடுப்பே இல்லை பாருங்கள். என் ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து கேவலமாக போயிட்டு பார்த்துக்கலாம். திரும்ப பாருங்கள் எப்படி போச்சுன்னு. ஷூவை போய் எங்கேயாவது வாஷ் பண்ணணும், இல்லைனா இன்னும் வந்து பிச்சாகர பயன் நினச்சிடுவாங்க. அதனால் ஷூவை கழுவிட்டு தான் எங்கேயாவது போகணும். ஆனால் தண்ணியோட கலர் பாருங்கள் வேறு லெவல் டிஜேஎஃப். ஆனால் இந்த ரோட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையிலே ஓட்டின மறக்க முடியாத ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை தான் சொல்லுவீங்க. அவ்வளோ ஒரு டஃப்பான ரோடு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் கிளாஸு இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டப்படும். இங்கே பாருங்கள் ஏத்தாப்பில் வர்றது எதுவுமே கண்ணுக்கு தெரில. டிஜேஎஃப் இதில் நார்மலாகவே எல்லாமே ஆக்சிடென்ட் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து விபத்துக்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய பகுதின்னு. அப்போனா எப்படி இருக்கு பாருங்கள், நேரில் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க. வீடியோவில் வழக்கம் போல் முக்கியமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நேரில் பயங்கர த்ரில்லிங். இதில் வேறு எய்த்தாப்பில் வேறு வருவாங்க கண்ணாமண்ணு. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் முடிஞ்சிடுச்சு கதை, யாராலையும் வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ரோடு எய்த்தாப்புலேருந்து லாரி வருதான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக பிடிங்கிறதுக்குள்ள ஒவ்வொரு லாரி வந்து போயிட்டே இருக்கு. டிஜேஎஃப் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சுட்டேங்க பாருங்க. ஒரே சட்டையெல்லாம் ஒரே புழுதி. பையாட்ட வந்து நம்ம இது கேட்டோம், ஒரு ரெண்டு மேகியும் ரெண்டு தவா ரொட்டியும் கேட்டிருக்கோம். இங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். டிஜேஎஃப் மேகி 2 மினிட்ஸ்ன்னு போட்டிருந்தது, ஆனால் 2 மினிட்ஸ் கிடையாது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டாங்க மேகி சாப்பிட்டாங்க. பயங்கர பசிங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 3 ஆகிட்டு. அதனால தான் இப்போ மேகியாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம். மேகி நல்லா தாங்க இருக்குது. இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா நாலு நேற்றுலேருந்தே மேகியே சாப்பிட்ருந்துருக்கலாம். தேவையில்லாமல் கண்டினியூ சாப்பிட்டு காசுலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது தந்தூரி தவா ரொட்டியும் பன்னீரும் கேட்டிருந்தோம். ரெண்டு இப்போ தாங்க கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. ஓகே டிஜேஃப், திரும்ப சண்டிகார் போய் ட்ரெயின் ஏற்றுறதை பார்ப்போம்.
அது வரைக்கும் வந்து நானே மனசுக்கு கஷ்டத்தில் இருக்கேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். திரும்ப நாளைக்கு பார்ப்போம்.